தொடர்ச்சியாக இந்த சேனல் நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால திரு விஜய் பண்டிட் அவர்களின் நம்பரை நான் வந்து இந்த சேனல்லேருந்து எடுத்து காண்டக்ட் பண்ண முடியவில்லை அதனால் நான் ஆதன் டிவிக்கு ஃபோன் தொடர்ச்சிக்கு பண்ண கேட்கும்பொழுது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால சாரை நான் வந்து மீட் பண்ண முடிஞ்சது வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்மளுடைய ஆதன் மீடியாவில் என்னுடைய நிகழ்ச்சி பார்த்துட்டு ஐயா வந்து புதுசாக நேரடியாக அதனுக்கே தேடி வந்து என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு அவங்க கேட்டு வந்திருக்கிறாங்க ஸோ அப்போ வாங்க அது பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஹாரஸ்கோப்பு கிடையாது இப்போ ஒரு எம்டி கட்டம் தான் போட்டிருக்கேன் ஏற்கனவே எம்டி கட்டத்தை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவிட்டிருக்கிறேன் ஒரு திரைப்பட நடிகர் புகழ் வாங்கியவர் அவரை வந்து செஞ்சார் உயர்திரு காதல் ஐயா வந்து பண்ணாங்க அவருக்கும் இது ஒரு ஆச்சரியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நேரடியாக என்னை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்கிறாரு ஸோ இப்போ அவர் ஜாதகம் பார்க்கல ஒரு எம்டி கட்டம் போட்டிருக்கேன் நான் சொல்ல சொல்ல கிரகங்களை அவர் இஷ்டத்துக்கு இதில் எந்த கட்டத்தில் வேணாலும் போடலாம் உதாரணமாக நான் சூரியன்னு சொன்னால் அவர் இந்த கட்டத்தில் போடலாம் இல்லை சூரியன் இங்கே போடலாம் அடுத்து இங்கே போடலாம் அடுத்து எங்கே வேணாலும் போடலாம் லக்னம் ஏதாவது கட்டத்தில் போடுங்கன்னு சொன்னால் அவர் லக்னத்தை இதில் பன்னெண்டு கட்டத்தில் எங்கே வேணாலும் போடலாம் அவர் போடுறத வச்சு நான் பலன் சொல்ல போகிறோம் வாஸ்து அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பலன் சொல்ல போகிறோம் அது ஐயா உங்களுடைய அனுமதியோடு செய்யலாம் சரிங்க இப்போ துவங்கலான்னு நினைக்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா இதில் லக்னம் எங்கே வேணாலும் போடுங்க ஐயா எந்த கட்டத்தில் வேணாலும் போடுங்க

அடுத்து புதன் புதன் சுக்கரன் சுக்கரன் ஓகே அடுத்து செவ்வாய் போடுங்க செவ்வாய் அடுத்து சனி போடுங்க சனி சந்திரன் குரு குரு சரி அடுத்து ராகு ராகு கேது போடுங்க ஒன்பது வந்துருச்சா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது 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 கரங்க போட்டா சரி இவருக்கு நம்ம இந்த கட் இப்போ இந்த நான் வந்து வெறும் எம்டி கட்ட தான் போட்டிருந்தேன் ஐயா வந்து முழுசாக அவங்களே பிளான் அட்டை அடைச்சிட்டாங்க நான் சொல்ல சொல்ல அவங்க இஷ்டத்துக்கு போட்டாங்க இந்த கட்டத்தில் தான் போடுங்கன்னு நான் சொல்லலை ஸோ இப்போ அவங்க போட்டிருக்கிறாங்க இந்த ஜாதகப்படி இந்த போட்டிருக்க ஜாதகத்துக்கு இப்போ பலன் பலன்னு சொல்ல போகிறோம் இவருடைய ஜாதகப்படி இப்போ இந்த ஜாதகப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகப்படி கேது வந்து சனியை பார்க்குது கேதுக்கு பின்னோக்கிய பார்வை உண்டு சனி பத்தாம் படத்தில் அவருக்கு இருக்குது ஐயா சொந்த தொழில் செய்கிறீங்களா ஐயா சொந்த தொழில் செய்கிறேன் சரிங்க ம் கேதுங்கிறது நூல் கேதுங்கிறது வீவிங் கேதுங்கிறது டெக்ஸ்டைல் ஐயா டெக்ஸ்டைல் சம்மந்தமான தொழில் செய்கிறீங்களா ஐயா துணி தான் செய்கிறேன் சரிங்க ஏதாவது கார்மெண்ட்ஸ் இருக்கா ஐயா கார்மெண்ட்ஸு தான் கார்மெண்ட்ஸ் தான் கார்மெண்ட்ஸும் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரிங்கய்யா அதில் தொழில் நிறையா பிரேக் ஆச்சு ஐயா பிரேக்கு அது பயங்கரமான பிரேக் சரி இது பலமுறை செஞ்சு ஃபெயிலியர் ஆச்சு ஐயா ஆமாம் நிறைய முறை பண்ணி ஃபெயிலியர் தான் லேபர்னால பிரச்சனையாச்சு ஐயா லேபர் தான் சரி இது எதாவது சவுகார்பேட்டை இந்த மாதிரி பகுதிகளில் முதல்ல இருந்துச்சா பல்லாவரம் சவுகார்பேட்டை இந்த பகுதிகளில் உங்கள் தொழில் இருக்கா இல்லை இப்போ நான் இருந்தது நந்தம்பாக்கம் ஃபஸ்ட்டு சரி அடுத்த அப்படி வந்து இப்போ பல்லாவரத்தில் வச்சுருக்கிறேன் இப்போ பல்லாவரத்தில் ஒன்றும் சவுகார்பேட்டை இல்லைனா பல்லா பல்லாவரம் ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா சனி வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயை பார்க்குறாரு செவ்வாங்கிறது பல்லு சனிங்கிறது தொழில் இந்த கேது வந்து இங்கேருந்து மூணாம் கேது கேதுங்கிறது மூணாம் பார்வையாக சனியை பார்க்குது இது தனுசு மண்டலத்தில் கேது இருக்குது அவர் போட்டது கேதுவை தனுசுல இந்த தனுசுங்கிறது வரம் புறம்னு சொல்லக்கூடிய வீடு அப்போ செவ்வாய்க்கு திரிகோணத்தில் கேது இருக்கார் அப்போ பல்லாவரம்ங்கிற பகுதியில் அவருக்கு தொழில் இருக்கும்னு சொல்லுது கரெக்டுங்களா ஐயா சரி அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனே சனியோட வீட்டில் ம் சந்திரனே சனியோட வீட்ல உட்காந்துருக்கிறாரு இந்த ஜாதகப்படி இந்த ஜாதகப்படி மூணு குடையவர் சந்திரன் மூணு கு மூணு குடையவர் சந்திரன் இங்க சனியோட வீட்டில் உட்காந்துருக்காரு அப்ப சனியோட வீட்ல சந்திரன் தொடர்பு கொண்டா குடும்பத்துல ஐடி சம்மந்தமான தொழில் செய்யறது யாரு இல்லையா ஐடி வந்து பெரியவனும் ஐடி தான் சின்ன பையனும் ஐடி தான் ஐடில தான் அப்போ ஐடி சம்மந்தமான தொழில் இங்க வந்துடும் இந்த ஜாதகப்படி ஏழு குடைய செவ்வாய் இந்த லக்கண ரிசப லக்கணம் போட்டிருக்காரு ஐயா லக்கண ரிசப லக்கணம் போட்டிருக்காரு ரிசப லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குடைய அஞ்சு ஆறு ஏழு குடையூர் செவ்வா இந்த ரிசபலக்கணத்துக்கு ஏழு குடையூர் செவ்வா பன்னெண்டு குடையூர் செவ்வா பாதகாதிபதி சனி பாக்குறாரு ஐயா சமுதாயம் விட்டு மதம் மாதிரியே திருமணம் பண்ணீங்களா ஐயா ஆமா காதல் திருமணங்களா ஐயா திருமணம் சரிங்கய்யா இதுல ஏதாவது இஸ்லாமியர் வருதா ஐயா முஸ்லீம் அதான் இஸ்லாமியர் ஆமா ஏன்னா பாதகாதிபதி பாக்குறதுனால சனி வந்து இந்த ரிசபலகணத்துக்கு பாதகாதிபதி செவ்வா வந்து இந்த லக்கணத்துக்கு ஏழு குடையவர் அப்போ செவ்வாய் ஏழு குடையராக வர்றதுனால அவரே பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கிறனால ஏழுங்கிற திருமணம் பன்னெண்டுங்கிற ரகசியம் பாதகாதிபதி சனி பார்த்தனால மத மாறிய திருமணம் பாதகங்கிறது உறவை மாற்றுவது சமுதாயத்தை மாற்றுவது மதத்தை மாற்றுவது அப்போ பாதகாதிபதி அங்கே பார்க்கறனால மத மாறிய திருமணம்னு சொல்லுது அதே இந்த சனி வந்து நேரம் அஞ்சாமதிபதியும் பார்க்குறாரு அதிபதியும் பார்க்குறாரு செவ்வாய்க்கு திருகோணத்தில் அங்கே புதன் சம்மந்தப்பட்டு வந்துடுறாரு செவ்வாய்க்கு திரிகோணத்துல புதன் சம்பந்தப்படுறாரு சனி செவ்வாயும் பாக்குறாரு புதனையும் பாக்குறாரு அப்போ காதல் திருமணம் கால திருமணம் சொல்லும் அதே மாதிரியே சனி புதனை பார்ப்பதால் புதன் தான் தகவல் தொழில்நுட்பத்துறை புதன் ரெட்டத்தன்மை அப்போ ரெண்டு வாரிசு ரெண்டு ஆண் வாரிசு ஐடி பில்ல இருக்காங்களா இருக்கிறாங்க சரி இப்ப சமீபத்தில் சமீபத்தில் சனி புதனை பாக்குறாரு சனி புதன் தான் வைக்கோல் சனி புதன் தான் வைக்கோல் சனி புதன் தான் படப்பைன்னு நான் சென்னையில் எடுப்பேன் படப்பை பகுதியில் லேண்டு வாங்கிருக்கீங்களா ஐயா வாங்கியிருக்கிறேன்

அப்போ ராகு புதனை ஏற்கறனால அந்த புதனை பிறந்தகால சனி பார்க்கறனால சரி அவர் போட்ட சனி பிறந்த காலம்னு சொல்லி சொல்லி பழகிருச்சு அவர் போட்ட சனி பார்க்கறனால அப்போ படப்பே பகுதியில் இடம் வாங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் சரி அதே மாதிரியே அதிபதி புதன் சனியை பார்க்குறாரு அதிபதி புதன் இந்த லக்னத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு கூடிய புதன் நாலாம் இட சிம்ம வீட்டில் உட்காந்து கும்ப வீட்டை பார்க்குறாரு கும்பங்கிறது ஆகாய வீடு கும்பங்கிறது காற்று வீடு ஐயா ஒரு சன்னு கர்நாடகாவில் மாரத்த கல்லியில் இருக்காரா இருக்கிறாரு இருக்கிறாரு ஏன்னா நாலு லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுங்கிறது மார்பு நாலுங்கிறது மார்பு அதில் அஞ்சு கூடிய புதன் இருக்காரு அஞ்சுங்கிறது குழந்த அது ரெண்டாவது பையன் ஐயா மார்த்தாலியில் இருக்கிறா ஃபஸ்ட்டு பையன் ஃபஸ்ட்டு பையன் சரி சனி மூத்தவர்னு வச்சுக்கலாம் காலபுருஷனுக்கு பதினொன்றுல இருந்து பார்க்குறாரு அப்போ மூத்த சன்னு அப்ப இது வந்து என்ன கேட்டிங்கன்னா விமான நிலையம்னு சொல்லக்கூடிய பகுதி கும்ப நாலுங்கிறது மார்பு சனிங்கிறது கள்ளிச்செடி சோ அப்ப மாரத்தா கல்லி அப்படின்னு எடுக்கலாம் இது வந்து ஆக்சுவலா ஒயிட் ஃபீல்டு இந்த பகுதியில வரும் கர்நாடகாவில கரெக்ட் ஐயா கரெக்ட் ஏன் இத வந்து கர்நாடகான்னு எடுத்தேன் அப்படின்னா இந்த ராகிதுக்கு நேரம் கூட போட்டீங்கன்னா அஞ்சு குடையர் வெளியில போயிருவாரு நாலு குடையர் வெளியே போயிருவாரு ஆறு குடியே சுக்கிரன்னு வெளியே போயிருவார் அப்ப ஒரு சன்னு வந்து இங்க இல்ல ராகேது வெட்டி விட்டுருச்சு ஒரு சன் வெளியூர்ல இருக்காருன்னு அர்த்தம் இப்போ ஒருத்தர் அப்ராட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா ஐயா அபராட கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லுது அது அது வந்து கிடைக்குங்கிறது வந்து எப்பங்கிறது சொல்ல முடியுமா கன்ஃபார்ம் இப்போ ராகு அந்த கடத்தோடு போறவ கூட பண்ணி விட்டு பேர் வார் ஆஹா ஏனா அவருடைய ஏழுங்கற ரெண்டாவது பையன் தானா ரெண்டாவது பையன் அவர்தான் ட்ரை பண்ணிட்டாரு அவர்தான் ட்ரை பண்ணிட்டாரு ஏழுங்கற ரெண்டாவது குழந்தை அந்த செவ மேல கோச்சாரத்துல ராகு சோ அவர் அப்ராடு போயிர் வர்றன்னு சொல்லுது இல்ல ரமேஷ் కుమార్ தினேஷ் కుమార్ இந்த மாதிரி பேர் வருதா தினேஷ்குமார் வருது சரி யோகேஷ் குமார் வேற ராகேஷ் குமார் இந்த பேர் பேர் வரும் ம் ஏன்னா ராகுங்கிற சத்தம் இஸ்ங்கு போடக்கூடிய சத்தம் அந்த பேர் வரும் அதே மாதிரியே இப்ப நம்ம வீட்டில் ஏதாவது ஆமா ஏன்னு கேளுங்க ஏன்னு கேளுங்க இந்த ஜாதகப்படி இந்த போட்ட ஜாதகப்படி இந்த போட்ட ஜாதகப்படி கோச்சாரத்தில் சனி நிற்கு இங்க இருக்காரு மகர வீட்டில் இருக்காரு மகர வீட்டில் உட்காந்து சனி நேரம் அந்த நாலு கூட சூரியனை பார்க்கறாரு நாலு கூடிய சூரியன் சூரியனை பார்க்குறாரு சரி அதே மாதிரியே இந்த ராகு நேர் இந்த ராகுகேது மிட் பாயிண்டில் அந்த சூரியன் வந்துடுது ராகுகேது மிட் பாயிண்டில் சூரியன் வந்துடுது அப்போ வீட்டில் அதே மாதிரி சனி பாருங்க காத்து ராசியில் உட்காந்து நெருப்பு ராசியை பார்க்குறாரு இது காத்து ராசி இது நெருப்பு ராசி அப்போ வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஷாட்டு மின்சார பாதிப்பு வந்திருக்கும் வந்துச்சாயா வந்தது இப்போதான் செவ்வாங்கிறது மின்சாரம் இது நெருப்பு ராசி இது நெருப்பு தத்துவ ராசி அப்ப வீட்ல மின்சார பாதிப்பு வந்துடும் வந்துச்சுங்களா ஐயா வந்ததுங்க சரி அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ராகு மூணாம் பார்வையா பாக்குறாரு இந்த வீட்டை அதே மாதிரி பாருங்க செவ்வாய் உங்க நீங்க போட்ட நேச்சுரலாவே செவ்வாய் வந்து இந்த சூரியனை பார்ப்பாரு ஐயா செவ்வாங்கிறது அக்னி கிரகம் சூரியன் சூரிய சூரியன் அக்னி செவ்வாய் நெருப்புக்கான கிரகம் இந்த ரெண்டு கிரகம் தொடர்பு வந்தா தான் எக்ஸ்ப்ளோசிவ் நடக்கும் செவ்வாங்கிறது மின்சாரம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியங்கிறது விளக்கில் எறிகிற நெருப்பு ஜோதி செவ்வாங்கிறது வீடு பத்தி எரிஞ்சா செவ்வா செவ்வா நாலாம் பறையா ஒன்று ரெண்டு மூணு நாலாம் சூரியனை பாக்க இந்த இப்ப நீங்க போட்ட பிரகாரம் பாக்குதா பார்க்குது நான் போட்டது வெளியில இப்ப வெளியில் ஆமாம் இப்போ எல்லாம் வெளியில் போட்டு செவ்வாய்க்கு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பறையா சூரியனை பார்க்கா நாலுங்கிறது வீடு நாலுங்கிறது வீடு செவ்வாய் சூரியன் தொடர்பு சரி இந்த செவ்வாய் சூரியனை பாக்குறாரு சுக்கிர வீட்டையும் பார்க்குறாரு செவ்வாய் வந்து நேராக சுக்கிர வீட்டை பார்ப்பாரு ஓகே அது மட்டும் இல்லாம சந்திர வீட்டையும் பார்ப்பாரு அங்க இருக்கக்கூடிய சூரியனையும் பார்ப்பாரு இந்த செவ்வாயை சனி பார்க்கும் இந்த செவ்வாயை சனி பார்க்கும் சனி கோச்சாரத்துல நாலாம் மடத்தை பாதிக்கும் பார்க்கும் அப்ப வீட்டில கிச்சன்ல சனி சமையல் கட்டு சமையல் கட்டில ஃபயர் ஆகி பாதிப்பு வந்துச்சா இல்ல போர்ட்டிகோல பாதிப்பு வந்துச்சா ஃபயர் போர்டிகோ சமையல் கட்டுனா சமையல் கட்டு ஓட்ட மாதிரி போர்டிக்கோ போர்ட்டிகோல பாதிப்பு அந்த வீட்டில் போர் இருக்கா இருக்கு கிச்சன்ல போர் இருக்கா கிச்சனில் இருக்கு ஏன்னா சனிதான் சமையல் கட்டு அப்ப வாஸ்து பிரகாரமும் ஒரு ஜாதகத்தை வச்சு சொல்லலாம் உங்க ஜாதகத்தை வச்சும் சொல்லலாம் இப்படி சும்மா ரஃபா போட சொல்லி சொல்லலாம் பெரிய அது செல்போன் நம்பர் வச்சும் சொல்லலாம் ஆதார் கார்டு வச்சும் சொல்லலாம் ஒரு கட்டத்தை போட்டு நீங்களே கிரகத்தை போடுங்க ஒரு ஒரு அம்மாட்ட சொல்றோம் ஏதாவது கடத்த போடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஆபீஸ்ல இருந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் ஓகே அது நடந்து ஒரு மூணு வருஷம் இருக்குங்க ஐயா அந்த அம்மா எல்லா கிரகத்தையும் இதில் போட்டுருச்சு எல்லா கிரகத்தையும் இதில் ஒதுக்கி போட்டாங்க இதில் போடலை நான் என்ன கேட்டேன்னா ரெண்டாவது பார்த்து என்ன தாயி இதுல போட்ட என்ன போட சொன்னீங்க இந்த கட்டத்துல போட்டேன் அப்ப நான் என்ன கேட்டேன்னா ஊரை விட்டு உறவை விட்டு தனிச்சிருக்கீங்களு கேட்டேன் எல்லாம் எல்லா என்னன்னு தெரியாது நான் இந்த கட்டத்துல போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ரெஸ்டும் போயிட்டு வர்றேன் ரெண்டு மூணு நான் மூணு வருஷத்துக்கு மேல இருக்கும் கோயம்புத்தூர்ல நடந்த நிகழ்வு தனியா இருக்கீங்களா தாயின்னு கேட்டா ஆமா ஐயா தனியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஊரை விட்டே ஒதுங்கி நான் தனியாக இருக்கேன் யாருக்கு நான் எங்கள் சொந்த ஊர் வேறு நான் இருக்கிற இடம் வேறு ஏதாவது வாழ்வு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டோன்னு சரி இதுக்கு என்ன நான் பரிகாரம் சொல்ல மதுரையில் போய் இன்மையில் நன்மை தருவார் கோயில் அங்கே போயிட்டு வாங்கம்மா ஆனால் துன்பத்துல இருக்கீங்க அதில் தான் நன்மை வரணும் போயிட்டு வாங்கன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் பல வடிக்கு உறவுகள் ஒவ்வொன்றா அவங்களுக்கு வர ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு இன்னொன்று என்ன சொன்னால் ஒரு தேங்காயை வாங்கி குடிமைப்பிச்சு தண்ணியை வெளியேற்றிருங்க ஒரு கண்ணில் ஓட்ட போட்டு தண்ணியை வெளியேற்றிருங்க உள்ள போகிற நவதானியத்தை கொட்டி மைதா மாவை வச்சு அடைச்சிட்டு போய் விநாயகர்கள் மடி செதர்காய் அடிங்க நவகிரகத்தை செதறடிங்க நவகிரகத்தை ஓகே எல்லாம் அடைச்சிட்டாங்க அவங்க அதான் செய்யுங்கன்னு சொல்லி இன்மையில் நன்மை தருவார் மதுரையில் இன்மையில் நன்மை தருவார் கோயிலில் போய் இது மாதிரி செய்யுங்க ஒரு தேங்காய் வாங்குறீங்க குடிமையை பிச்சுறீங்க மூணு நல்ல ஒரு கண்ணில் ஓட்ட போட்டுருங்க தண்ணியை வெளியேற்றிருங்க உள்ள நவதானியத்தை போட்டு அடைச்சிருங்க போய் அங்க போய் இன்மையில் நன்மை தருவாரை வழிபட்டுட்டு சிதற்காய உடச்சிட்டு வாங்க போன உறவுகள் திரும்ப வரும் அது செஞ்சு ஒரு மூணு நாலு மாசத்துக்குள்ளே ஒவ்வொரு உறவா வந்து நல்லா இருக்காங்க ஸோ ஒரு எம்டி கட்டத்தில் இந்த மாதிரி கிரகத்தை நிறைய சொல்லலாம் நிறைய சொல்லலாம் வாஸ்துவும் சொல்லலாம் எல்லாமே சொல்லலாம் செவ்வாங்கிறது நெருப்பு சூரியனும் செவ்வாய் அக்னி ரெண்டுமே நெருப்பு தத்துவமான கிரகம் இந்த செவ்வாய் பார்க்கறது சுக்கரன் வீட்டை ஆல்ரெடி ஆல்ரெடி நீங்க போட்ட சுக்கரன் நீசம்

குரு இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சிவனை பார்த்துக்கா பாத்துறதுதான் வந்து பேரும் இப்ப நீங்க போட்டிருக்கீங்க ஓகே அனைத்து ஜோட தெரியும் குரு வந்து குமார் சூரியன் சிவனோட அம்சம் ஐயா உங்க பேர் என்னங்க ஐயா என் பேர் சிவகுமார் குரு சூரியனை பார்த்தா சிவகுமார் அவ்வளவுதான் அதே குரு சூரியனை பார்த்தா பிரணேஷ்குமார்னு வரும் இப்படி நிறைய வரோம் சூரியன் தான் பிராணநாதன் பேரு சரி இப்ப உதாரணம் எடுப்போம் இது நெருப்பு ராசி நில ராசி காத்து ராசி நீர் ராசி நெருப்பு ராசி நில ராசி காத்து ராசி நீர் ராசி நெருப்பு ராசி நில ராசி காத்து ராசி நீர் ராசி ஏர் ஒரு வடமேற்கு மூலைய பாதிக்கப்பட்ட பகுதியில் குடியிருந்து உங்களுடைய துணைவியாருக்கு ஸ்கின் டிசீஸ் இருந்ததா இருந்தது இருந்ததுங்க இருந்ததுதான் அத தான் அதிகம் ஸ்கின் டிசீஸ் அதனால தான் அதிகம் ஆச்சு அது கண்டிஷன் ஆப் बैड பர் ஆமாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜா இந்த ஜாதகப்படி சூரியன் சந்திரன் தொடர்பு சூரியன் சந்திரன் தொடர்பு இது வந்து மங்காத புகழை சுட்டி காட்டக்கூடியது இந்த ஜாதகப்படி இப்போ நீங்கள் போட்ட இந்த நீங்கள் போட்ட பிரசன்ன அடிப்படையில் எங்கன்னு கேளுங்க லக்னத்தில் சனி நாலில் சனி ஏழில் சனி பத்தில் சனி இருந்தால் கர்ம யோக ஜாதகம் இவர் பிரசன்ன தான் போட்டிருக்காரு என்னவோமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தில் சனி இது கர்மயோக ஜாதகம் உங்க ஜாதகப்படி பத்து ஏழு கூட்டா தொழில் செஞ்சு நஷ்டமாச்சா ஐயா அது லாஸ் தான் கூட்டா செஞ்சு நஷ்டமாச்சா சரி இதுல உங்களுக்கு சவுக்கார் பேட்ட பகுதியில் கான்டாக்ட் இருந்ததா இருக்கு ஆமா இன்னமும் இருக்கு இன்னமும் இருக்கு இன்னமும் இருக்கு இப்ப லேபர் பிரச்சனை ஓடிட்டு இருக்கா இருக்கு லேபர் அதனால தொழில் நிறுத்தி வச்சிருக்கா நிறுத்தி வச்சு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இப்ப திரும்பவும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு நீங்க வாரணாசி போகணுங்க ஐயா வாரணாசி போயிட்டு வந்தா மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஐயா பத்துல சனி அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல்ல ஏதாவது ட்ரேடிங் பண்ணீங்களா ஐயா ட்ரேடிங் வந்து ஷேர் மார்க்கெட் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் சரி ஷேர் மார்க்கெட் டெவலப் பண்ணி வரும் இந்த போட்ட பிரசன அடிப்படையில் ஷேர் மார்க்கெட்டு டெவலப் பண்ணி வரும் ஏன்னா புதன் அஞ்சாம் இடத்துல போய் நாலாம் இடத்துல போய் அஞ்சு கூடவர் இருக்காரு ரெண்டுக்கும் அஞ்சு கூடிய புதன் நாலில் இருக்காரு ரெண்டுங்கிறது பணம் அஞ்சுங்கிறது ஐடியா அஞ்சுங்கிறது புத்தி சிம்ம விடுங்கிறது ஷேர் மார்க்கெட்டு அப்போ ஷேர் மார்க்கெட்டுங்கிறது உழைக்காத வருமானம் புத்தியை பயன்படுத்தி வருமானம் ஆமா அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜாதகப்படி சனி உட்கார்ந்த வீட்டுக்கு ஏழு குடையவர் சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் சனியை தொடர்பு கொண்டதுனால ஆத்திரடை சம்பந்தமானது ஸ்பைனல் கார்டு சம்பந்தமானது நரம்பியல் சம்பந்தமான தொந்தரவு உங்க துணைவியா இருக்கு 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 அது இருக்கு சரி அவங்க வழியில ரெண்டு மேரேஜ் பண்ணவங்க யாரா இருக்காங்களா உங்க மாமனார் வழி வர்க்கத்தில் அவங்க வழியில இருக்கு இருக்காங்க சரி யாருக்கா ஜாஃபர்னு யாருக்கா பேர் இருக்கா ஜாஃபர் அந்த அவ்வளவு இது இருக்கு ஆனா முஸ்லீம்ஸ் அந்த அளவுக்கு டீப்பா நான் அதிக அவங்களுக்கு பாதில உங்களுக்கு மேட்டூர் பகுதி பூர்வீகம் வருது ஐயா ஆமா மேச்சேரி வருது ஐயா மேச்சேரி தாண்டி மேட்டூர் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெரும்பாலை போற வழியா பெருமாலை இரும்பாலை பார்வழிதான் இரும்பாலை பெருமாளை இரும்பாலை 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 போகிற ஏன்னா இரும்பு உம் சனிதாய் இரும்பு இரும்பாலை பார்வை சூரிய ஆலயம் அது நேரம் சூரிய விட்ட பாக்குது அதனால இரும்பாலை ஆமா

கொளுத்தூரோட எங்களுது வந்து அப்படியும் வரலாம் பவானி ஈரோடு அந்த ரோட்டுக்கும் வரலாம் பவானி ஈரோடு கூடுதுறை வந்து அந்த ரூபா இருக்கும் சரி இல்லை ஏதாவது ஃபுட் ரிலேட்டடா வீட்டில யாராவது பண்ணலாம் ஃபுட் ரேட்டா நம்ம அவங்க டாக்டர் இருக்காங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஃபுட் ரிலேட்டடா பண்ணலாம் பண்ணுனா சூப்பரா வரும் அப்படின்னு ஜாதவை சொல்லுது இந்த பிரச்சனை எதை வச்சு சொல்லிட்டே போகலாம் இப்போ ப்ராப்பர்ட்டி அமையம் இடமாற்றம் உண்டு இந்த வீட்ல இருந்து வேற வீட்டுக்கு மாறப் போறீங்க உங்க சன்னுடைய அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் ஒரு சன் அப்ராடு போவாரு இதெல்லாம் நடக்கும் இது மாதிரி ஒரு சன்னோட மேரேஜ் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கா ஆமாம் குழந்தை இல்லாமல் இருக்கு ஒரு பெரியவனுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கு யாருக்கு பெரியவனுக்கு சரி அவர் குழந்தை உண்டாயிருப்ப ஏன்னா அஞ்சுங்கிறது மொதல் குழந்தையா அஞ்சுங்கிறது மொதல் குழந்தையா அஞ்சாம் அதிபதி புதன் உக்காந்த வீட்டுக்கு ஓகே அஞ்சு கூட ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா குரு அவர் மேலே டிரான்சிட்டில் ராகு போகும்போது குழந்தை உண்டாயிரும் ஒரு ஒரு வருஷம் டைம் குழந்தை உண்டாரு இந்த காலத்துல இருந்து ஒரு வருஷம் ஒன் இயர் டைம் பிரசன்ன அடிப்படையில இங்க இருந்து கிராஸ் ஆகணும் ஐயா அஞ்சுங்கிறது மொதல் குழந்தை அஞ்சுங்கிறது மொதல் குழந்தை நீங்க போட்ட பிரகாரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு குடையவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் அவர் சிம்மத்துல இருக்காரு அதுக்கு அஞ்சாம் அதிபதி குரு மேல டிரான்சிட்ல ராகு வரும்போது குழந்தை உண்டாயிரு இவ்வளவுதான் பரிகாரம் இது பரிகாரம் தேவையில் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா குழந்தை நடக்கும் இப்போ லோன் அப்ளை பண்ணி ஓகே ஆயிருச்சா அது ஓகே ஆயிடுச்சு ஓகே ஆயிடுச்சு முடிஞ்சாச்சா பத்திரம் முடிச்சாச்சா பத்திரம் வந்து இப்போ நாங்க இன்னும் ரெண்டு பேர் ரெண்டு பத்திரம் போட்டீங்களா ஆமா ரெண்டு பேர் ரெண்டு தனித்தனி தனித்தனி இடம் தனித்தனி இடம் இருக்குது சரி ம் இல்லை ஏதாவது கண்டிகை பகுதி ஏதாவது வருதா இல்ல கண்டிகை பகுதி பார்த்ததோடு சரி பார்த்ததோட இல்லை இது ஆனால் படப்பையில் தான் படப்பையில் தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம் சனி புதன் வைக்க படப்பு ஆமாம் ஏன்னா கண்டிகை வந்து இங்கே அதாவது அதாவது வழக்கு மொழியா சொல்றதா இருந்தால் எங்கள் ஊரில் வைக்க படப்புன்னு சொல்லுவாங்க தமிழ் தோட்டல இலக்கண நடையோட சொல்றாருன்னா வைக்கோல் படைப்புன்னு சொல்லலாம் ஆக்சுவலா வந்து நாங்க கண்டிகை பார்த்தோம் சார் நம்ம நேர்பை சொன்னேன்னா சனி செவ்வா காட்டு விலங்கு ஓகே வந்து வண்டலூரை பாக்குது சனி செவ்வா வண்டலூர் சனி நேர வந்து எங்க சிம்மத்தை பாக்குது சிம்மம் வந்து மலை முகடு கண்டிகைங்கிறது ஒரு மலைப்பகுதி தானே மலைக்கு பின்னாடி வரக்கூடியதா சனி சபா போலீஸ் குவார்டர்ஸ் அங்க அங்க பிஆர்எஸ் இருக்கா ரெக்ரூட்டிங் ஆபீஸ் இருக்கா ட்ரைனிங் சென்டர் இருக்கா அந்த சனி நேர சிம்மத்தை பாக்கு ஐயா நான் இருக்கிறது கோயம்புத்தூர் ஆனா சொல்றது சென்னையில லொகேஷன் அதுதான் சனி செவ்வாய் பார்த்தா பல்லாவரம் எடுப்பேன் ரயில்வே ட்ராக் எடுப்பேன் அதே சனி சூரியனை பார்த்தா சங்கர் நகர் இருக்கையெல்லாம் எடுப்பேன் ஒவ்வொன்னு டக்கு டக்குன்னு லொகேஷனை மாத்தி கேக்குறதுதான் சரி சரி இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடியிருக்கிறது அக்னி கார்னர் வீடு ஐயா ஆமா அக்னி கார்னர் வீடு ஏன்னு சொட்டோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு கூட சூரியன் செவ்வா பார்க்குறாரா ஆமா செவ்வா சூரியன் அக்னி கொள்கை அதாவது வீடு பத்தி வீடு பற்றி இருந்தால் செவ்வா விளக்குல இருக்கிற நெருப்பு சூரியன் அப்போ நீங்கள் குடியிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணர் பக்கத்தில் அக்னி காரணரில் குடியிருப்பீங்க அப்படின்னு ஜாதகம் சொல்லுங்கள் கார்னர் வீடு தான் ஏன்னா உங்க லக் நீங்கள் போட்ட லக்னாதிபதி சுக்கரனே காரணர் இல்லை

சனி ஐஸ்கிரீம் அது நேரம் புதனை பாக்குது புதன் வங்கி அப்பா ஐசிஐசிஐ பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கும் அங்க லோன் இருந்துச்சா ஐயா லோன் இருந்துச்சு கிரெடிட் கார்டு வசந்திகளா ஐயா சேர்ந்தேன் கட்ட முடியாம சிக்கலாச்சா ஐயா கட்ட முடியாது சிக்கல ஏன்னா இந்த புதனுக்கு அடுத்து சுக்கரை நீசம் கிரெடிட் கார்ட வாங்கிட்டு இருக்கணும் ஆமா சரி அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடைஞ்சதா ஐயா திருச்செந்தூர் போகல நானு போகல போகல சரி ஏர்மு இருந்தது போகல போயிற கிரெடிட் கார்டு எதாவது இருக்கா ஐயா இருக்கு

கார்பரேஷன் அர்த்தம் அதுக்கு பேர் ஆக்சுவலா அப்ப சனி வந்து இங்க பாருங்க சனி வந்து செவ்வாயும் பாக்குது புதனையும் பாக்குது புதன்கிறது கணக்கன் புதன்கிறது அக்கௌண்ட் சனி செவ்வாய பார்த்தாச்சுன்னா ஹெச்டிபிசி பேங்கா மாறிடும் இதெல்லாம் மாநாட்டில் நிறைய பேசிருக்கேன் அதே மாதிரி கண்டரா பேங்க்ல அக்கௌண்ட் இருந்துச்சா அது இருந்தது அது இருந்ததா அது இருந்தது சரி டிஎம்பி ல ஏதாவது யாருக்காவது தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில யாருக்காவது இருந்துச்சா இல்ல சரி இதுல வந்து யாருக்காவது சிண்டிகேட் பேங்கோ சிட்டி யூனியன் பேங்கோ அல்லது சிட்டி பேங்கோ அக்கௌண்ட்டும் உங்கள் வீட்டில் இருந்துச்சா இல்ல சரி நாய் வளர்த்து இறந்து அது இறந்துருச்சு இன்னொரு நாயும் வளர்த்துருக்கா வளர்த்துட்டு இருக்கீங்களா ஆமா சரி அது யாருக்கா கிப்டா கொடுக்க முடியும் கொடுத்தோம் ஆனால் அவங்களும் வந்து வச்சுக்க முடியாதுன்றாங்க அது கொஞ்சம் அதை வெளியே தள்ளிட்டீங்கன்னா கடன் முடிஞ்சது நாயை வெளியே தள்ளிட்டா உங்க கடன் உங்க தொழில் நல்லாக இருக்கும் ஏன்னா கன்னி வீடு நாய் வீடு சரி அந்த நாய்ன்றது வந்து நான் ஊரில் தான் வளர்த்திட்டு இருக்கிறேன் ஊரில் வளர்த்திட்டு யார் பரம்பரிக்க அம்மா பரம்பரிக்க அம்மாவுக்கு ஹெல்த் இசைஸ் வந்துடும் இருக்கு ஆஹ் ஹெல்த் இசைஸ் வந்துடும் ஆஹ் மைண்டு டிப்ரஷன் ஆனது யாருக்கு மைண்டு டிப்ரெஷன் உங்களுடைய துணை யாருக்கு முதல்ல இருந்த வீட்டில வாய் மூளை பாதிக்கப்பட்ட வீட்டில இருக்கும்போது மைண்டு டிப்ரஷன் இருக்காது ஆச்சா மைண்டு டிப்ரெஷன்ஸு இருந்தது 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 சரி இப்போ ஹாலில் மையப் பகுதியில படுத்து தூங்குறீங்களா உங்க வீட்டில அப்படி தான் சார் தூங்கிட்டு இருக்கிறோம் வீட்டில் நட்ட நடுவில் எந்த ரூம்ல இல்லாம ஹாலில் வந்து ஹாலில் தான் தூங்குவோம் இந்த ஹாலில் வந்து படுத்து தூங்கினதுக்கப்புறம் ஆன்மீகம் அதிகமாக தலை தூங்கும் இப்படியே துறவரம் போயிடலாமான்னு தோணும் உண்டா இருக்கு 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 ஏன்னா நடுமூல பிரம்மஸ்தலங்கிறது கேது அங்க படுத்து தூங்கினீங்கன்னா வாழ்க்கை வேணாம்னு நினைப்பீங்க அங்க தான் வாஸ்து இப்படி சொல்லலாம் கிடையாது பெரிய அதிசயம் கிடையாது நம்மளுடைய முறை வேறு அவ்வளோதான் என்ன சொல்றேன்னா நம்மளுடைய முறை வேறு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இந்த பிரச்சனத்தின் அடிப்படையில் நீங்கள் வீடு மாற்ற இடமாற்றம் ஆகுங்க அதே மாதிரி உங்க சன்னு அப்ராடு போவாரு அதே மாதிரி அவருக்கு மூத்தவருக்கு குழந்தை உண்டாகும் வீடு கட்டி புண்ணியோஜனம் செய்த பிறகு புண்ணியோஜனைனா எங்க கொங்கு மண்ல கிரக பிரகாசம்னு பேரு கொங்கு மண்ல புண்ணியோஜனைன்னு சொல்லுவாங்க சோ அது பண்ணும் பொழுது குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டாகும் ஏன்னா அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சூரியன் அஞ்சுங்கிறது சாரி அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன் அதுக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா பலமாகிறாரு அதுக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் அவர் நீசமாகறாரு அவர் வேலைக்கு போகும் பொழுது அவர் வேலையெல்லாம் இருக்காரு உத்தியோகத்தான் இருக்காரு ஆமா அதனால அவர் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு கட்டி குடியேற போறது குழந்தை பேரு எல்லாமே சூழ்நிலை எல்லாமே மாறிடும் வளர்ச்சி உண்டாகும் அபராடு போவாரு இப்படியே இதை சொல்லிட்டே போகலாம் இப்படியே நிறைய சொல்லிட்டே போகலாம் சரிங்க ஐயா யார் வச்சிருந்தீங்க ஓடாஃபோன் என்னோட பொண்ணு வச்சிருந்தா பொண்ணு வச்சிருந்தாங்களா சரி அதே மாதிரி உங்க உறவுகள்ல யாராவது மின்சாரத்துறையில வேலை பார்த்துருக்கணும் யாரோ ஒரு ஆள் இருந்திருக்கணும் மின்சாரத்துறையில இருந்திருக்கணும் இப்படி சொல்லலாம் அது ஒரு பெரிய அதிசயம் இல்ல அதே மாதிரியே ஆபரண தொழில் அல்லது தச்சு தொழில் செய்தவர்கள் யார் தச்சு தொழில் வந்து என்னோட பூர்வீக தொழில் உங்க குலத்தொழில இது ஒண்ணு அதிசயம் கிடையாது எப்படி சொன்னோம்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுங்கிறது குளம் கோத்திரம்னு பேரு இது விஸ்வகர்மாவுடைய நட்சத்திரம் அதுக்குள்ள இருக்கு அப்ப விஸ்வகர்மாவா ஐயா ஆமா அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ குளத்தொழில் அது வரும் வேற ஏதாவது ஆபரணத்துக்கு யாராவது போனாங்களா ஐயா ஆபரணத்துக்கு போன மாதிரி போகல அக்ரி லேண்டு ஊர்ல இருக்கா அக்னி அக்ரி அக்ரி லேண்டு விவசாய பூமி இல்ல இருந்தது சார் அது எல்லாமே ஏன் காணாமல் போச்சுன்னா அஞ்சு குடியில் பண்ணல ஆமா இது நஞ்சை பூஞ்சை நிலம் கண்ணிங்கிறது அது இருந்தது இருந்தது திருப்பதி சரி யாருக்கா மாதேஸ்வரன் யாருக்கா பேர் இருந்துச்சா மாதேஸ்வரன் அப்படி இல்ல மாதேஸ்வரன் கோயில் ஏதாவது வேண்டுதல் இருக்கா யாருக்கா மொட்டை போட்டு மாதேஸ்வரம் மலை முன்னாடி நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ எப்படி இருந்தது அப்போ வந்து நான் அந்த ஏஜ் எனக்கு மெமரியில் இல்லை பட் சைக்கிள்லேயே போவேன் எனக்கு ஊர் பக்கமா இருக்கிறதுனால சைக்கிளே போயிட்டு சைக்கிளிலே ஆமா அதுல எப்படி சைக்கிள் ஓ இப்போ ஒரு ஒன் வீக்கு போயிருக்கீங்க போயிருக்கேன் சரிங்க அப்படியே சொல்லலாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது செய்யலாம் இதில் பரிகாரன்றது மோஸ்ட்லி இப்போ இந்த வாஸ்து மட்டும்தான் நமக்கு எப்படி இந்த பேருக்கும் இதுக்கும் வாஸ்துங்கிறது எல்லாமே தொடர்பு இருக்கு தொடர்பு இருக்கு எல்லாருமே தொடர்பு இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா சம்பந்தமும் தொடர்பு இருக்கு இப்போ இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கு போகிறீங்கன்னா அந்த பேங்க்குனுடைய பெயரும் நம்ம ஜாதகத்தில் கூடிய கிரகமும் பலமாக இருந்தால் தான் அங்கே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியும் பண்ணிட்டு இருக்க முடியும் பண்ண முடியாது இப்போ உதாரணமாக சொல்றதா இருந்தால் இந்தியன் வங்கியில அக்கௌண்ட் வச்சா எனக்கு ட்ரான்ஸாக்ஷனே ஆகாது அப்படி பார்த்தா அதுக்காக இந்தியன் வங்கியை குறைச்சதில்ல ஏன் ஜாதில இருக்க கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் அதே மாதிரியே நைன்டி ஒன்னு காலகட்டங்கள்ல நான் ஐஓபி பேங்க்ல ஒர்க் பண்ணிருக்கேன் தொண்ணூத்தி ஒண்ணுல இந்தியன் ஓவர்சீஸ் வங்கில வேலை செஞ்சுருக்கறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் பெருமதிப்பிற்கு அறிய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் ஐயா மரணிக்கும் தருவாயில் நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஐஓபியில எனக்கு வந்து புதன் நீங்க நீசம் இது வந்து கடல் வீடு இது கடல் வீடு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன இந்தியன் கடல் மிசை வங்கின்னு வேறு எனக்கு அங்க போதான் நீசம் ஸோ ஐஓபியில அக்கௌண்ட் வச்சிருந்தாலோ இந்தியன் இந்தியன் வங்கியில அங்கே அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் அதுக்கு உட்காந்து நலராசியை பார்க்கும் இது இது அங்க ட்ரான்ஸாக்ஷனே ஆகாது நான் அதுக்கு தகுந்த மாதிரி வங்கி வச்சிருக்கேன் இல்ல அது நம்மளுக்கு ஆகல சோ இது இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் அது ஒரு அதிசயம் கிடையாது நீங்க வந்ததுனால இது ஒரு இல்லை எனக்கு அது பயிற்சியில் இருக்கிற எனக்கு வந்து இது ஒரு பயிற்சியில இருக்கிறனால நமக்கு அது சாதாரணம் உங்களுக்கு அது பிரமிப்பா இருக்கு சரிங்க சரிங்க வேற ஏதாவது டவுட் இதுல எல்லாமே சொன்னது அப்படியே ஷாக் ஆன மாதிரி தான் இருக்கு சரிங்க இதுல நிறைய சொல்லலாம் நிறைய பேசலாம் நிறைய சொல்லலாம் இல்ல வேற ஒண்ணு இல்ல இங்கயா சரி ஏதோ இப்போ வெஹிக்கிள் ஏதாவது மாற்றுறீங்களா ஐயா வெஹிக்கிள் வந்து மாற்றிருக்குறோம் முன்னாடி வந்து கார் வச்சு ஆல்டோ வச்சுருந்தா இப்போ பெலினா வாங்கியிருக்கேன் இப்போ உதாரணமாக சொல்கிறா இருந்தா இப்போ நீங்கள் பெலினோங்கிறது ஒரு மாருதி வெஹிக்கிள் ஆமா சனி செவ்வாயும் பார்க்குது ஆ சனி செவ்வாயை பார்க்குது சனியோட ஆற்றலை வாங்கின செவ்வாய் சூரியனை பார்க்குது சனி செவ்வாய் சூரியன் தான் வந்து உங்களுக்கு வந்து மாருதினு சொல்லக்கூடியது கிரகத்தில் வந்து மாருதினு சொல்லக்கூடியது இப்போ மாருதி வெஹிக்கிள்ஸ் வைப்பாங்க இது ஒரு பெரிய அதிசயம் இல்ல சரிங்கய்யா ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க நன்றிங்க நன்றிங்க